அற்புதமான திருக்காட்சி புதியுகம் தொலைக்காட்சி பக்தியுடன் வழங்கும் புண்ணியத்தை தருகின்ற தஞ்சை பெரிய கோயிலின் மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருவிழா. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவனான அந்த சிவபெருமானுக்கு இன்றைய நிலையிலே வானமே பூமியை அண்ணாந்து பார்த்தது போல் ஒரு மாபெரும் நன்னீராட்டு பெருவிழா. தஞ்சை பெரிய கோயில் உலக அதிசயங்களில் முதன்மை பெற்றது என்பதை நாம் உணர வேண்டும். வடக்கே இருக்கின்ற தாஜ்மஹால் உலக அதிசயம் என்று சொன்னாலும் கூட சிவபிரானின் சாநித்தியம் பெற்ற திருக்கோயில் தஞ்சை பெரிய கோயில். கோபுரத்து கலசங்களை நாம் தரிசித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அந்த கலசங்களை குறித்தும் யாககுண்டத்திலே அமைந்தருளி இருக்கின்ற கும்பங்களை குறித்தும் நிறைய விஷயங்களை நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்து சனாதன தர்மம் எல்லா தர்மங்களை விட சாலச் சிறந்தது என்பது பெரியோர்களுடைய கருத்து. உலக அதிசயம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றைப்போல் மற்றொன்று இருக்கக்கூடாது, இதுதான் உலக அதிசயம். அப்படி என்றால் தஞ்சை பெரிய கோயிலைப் போல இந்த உலகத்தில் வேறு எந்த கோயிலும் இல்லை என்பது நிரூபணமாகிறது. இந்த காட்சியை பார்க்கின்ற நேரத்திலே ஒரு சில சன்னதிகளுக்கான இந்த குடம்பரப்பாடு கடம் சிவாச்சாரிய குலபூஷணங்கள் ஏந்தி வர மேல தாளங்களுடன் இறைவனை குறித்து அவர்கள் மனதினுள்ளே தியானித்து வர இந்த விழா நிகழ்வு துவக்கமாகிவிட்டது. பொதுவாகவே நமது தமிழக கட்டிடக்கலையில் சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இங்கே தென்னாட்டிலே உள்ளன. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 என்று போற்றுகின்ற இந்த யாகசாலையிலே அர்ச்சகர்கள் அனைவரும் இப்பொழுது பூமாரி தூவி அர்ச்சனையில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துட்டு இந்த குண்டங்கள் வரிசையாக அதாவது கடம்பரப்பாடு என்று சொல்வார்கள் அதை ஏந்தி வருகின்ற சிவாச்சாரியார்கள் எட்டு கால யாக பூஜை நடந்து மகாபூர ஆரத்தி நடந்த பின் இந்த குண்டங்கள் ஒவ்வொரு சன்னதியாக நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இந்த கட்டிடக்கலைக்கு சான்றாக எத்தனையோ விஷயங்களை நாம் சிந்திக்கலாம். பொதுவாகவே தமிழக கட்டிடக்கலையில் சில ஊர்களில் பார்த்தால் ஒரு சிங்கம் இருக்கும், அதனுள்ளே ஒரு குண்டாக ஒரு பந்து இருக்கும், அதை எடுக்க முடியாது. இதுவரை உலகத்தில் எந்த சிற்பக்கலைக்கும் இவ்வாறான ஒரு சான்றுகள் இல்லை என்பது உறுதியாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி தஞ்சை பெருவுடையார் கோயிலும் சரி பல கல்வெட்டுகளை பார்த்தால் இது நிரூபணமாகிறது. மார்கழி மாதத்திலே இவருக்கு ஓவாசன் என்பது சில நூற்றாண்டுகளுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை மதுரை மீனாட்சி கோயில் படமாக வரையப்பட்டிருக்கிறது. திருப்பூரிலே பைரவர் திருக்கோயிலிலே ஒரு சிற்பம் இருக்கிறது. அந்த சிற்பம் ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை எப்படி உருவாகிறது, எத்தனை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை அது மாறுபாடு அடைகிறது, எப்போது பிறக்கும் என்பதை பற்றி அன்றைய ஆன்றோர்கள் நமது முன்னோர்கள் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலிலே பார்க்கின்ற பொழுது ஒரு தூணிலே ஷட்ஜம ரிஷம சரிகம பதனி என்ற ஸ்வரங்கள் தட்டினாலே போதும் வருகிறது. இப்படியான கட்டிடக்கலைகள் இருக்கின்ற நிலையிலே தஞ்சை பெரிய கோயிலை ஒரு மாமன்னன் வடித்திருக்கிறான் என்றால் மரியாதைக்குரிய அந்த மாமன்னனுக்கு முதலில் தெய்வீகமான ஒரு நன்றி உணர்வை உணர்த்திவிட்டு இந்த தொலைக்காட்சியின் நேரலை ஒளிபரப்பு தொடக்கமாகிறது. யுனெஸ்கோவினால் பதிக்கப்பட்ட இந்த திருக்கோயிலின் கோபுரம் மத்திய அரசால்
நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. காரணம், அற்புதமான கலை சின்னங்கள், உயர்ந்த கோபுரம், மனிதன் உயர்ந்து நிற்க வேண்டும், அவன் உள்ளத்திலே உறைந்து நிற்கும் இதோ தீபாராதனை. மிக அற்புதமான திருக்காட்சியை உலக மக்கள் கண்டு களிக்க வேண்டும் என்பதற்காக புதுயுகம் தொலைக்காட்சி இந்த நேரலை ஒளிபரப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. நேரில் சென்று பார்த்தாலும் கூட இவ்வாறான ஒரு காட்சி மிக அருகாமையில் கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்தாலும், கற்பூர ஆரத்தியை பார்க்கின்ற பொழுதிலே கண்ணிலே நமக்கு ஒரு ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளிதான், அந்த அருட்பெரும் ஜோதிதான் சிவபிரான்.